வணக்கம் குழந்தைகளே, இன்றைக்கி நம்ம 3 வகுப்பு சமூக அறிவியல், அதில் அலகு 3 ஊராட்சி மன்றம், அந்த பாடத்தில் இருக்கிற மதிப்பீட்டை பற்றி பார்க்கலாம். மதிப்பீடு, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. ஊராட்சி என்பது டேஸ் அரசில் அடங்கும். இதற்கு 3 விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன: மாவட்டம், மாநிலம், கிராமம். நாம் பாடத்தில் பார்த்தது போல் இதற்கு சரியான விடை வந்து கிராமம். கிராம ஊராட்சி தான் ஊராட்சி அரசியல். அடுத்து 2. கிராம சுயராஜ் என்ற வார்த்தையை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் டேஷ். அதற்கு 3 விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன: காமராசர், மகாத்மா காந்தி, நேரு. உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் நீங்கள் புத்தகத்தை பார்த்துக்கொள்ளலாம். 172 பக்கம் பாருங்கள். கிராம சுயராஜ் என்ற வார்த்தையை முதன் முதலில் மகாத்மா காந்தியால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போ நம்ம இங்கே யாரை குறிக்கணும்னா, மகாத்மா காந்தி அவர்களை குறிக்கணும், குறிச்சிட்டோம். அடுத்தது 3 முறையின் அடிப்படை வந்து டேஷ் ஊராட்சி அப்படின்னு போட்டிருக்காங்க. அது மாவட்ட ஊராட்சியா, வட்டார ஊராட்சியா, கிராம ஊராட்சியான்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பாடத்தில் பார்க்கலாம். இதற்கு அடிப்படை வந்து கிராம ஊராட்சி தான் இதற்கு அடிப்படை. அப்போ இங்கே என்ன குறிக்கணும்? நம்ம கிராமம். அப்போ குறிச்சிக்கலாம். அடுத்தது 4. ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? மக்கள், வார்டு உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சியர். இந்த 3 விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஊராட்சி மன்ற துணைத் தலைவர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது கிடையாது. அவர்கள் வந்து வார்டு உறுப்பினர்கள் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்டு உறுப்பினர்கள் அவர்கள் ஒருவரை வந்து என்ன பண்ணுறாங்க, ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போது அதற்கான விடை வந்து வார்டு உறுப்பினர்கள். அடுத்து கிராம சபை உறுப்பினர் பணிக்காலம். அதாவது கிராம சபை உறுப்பினர்களுடைய பணிக்காலன்றது வந்து அவங்க எத்தனை வருஷம் அந்த பதவியில் இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு 3 விடை கொடுத்துருக்காங்க: 15 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 5 ஆண்டுகள். இதற்கு சரியான விடை வந்து 5 ஆண்டுகள். நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா, கிராம சபையாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, எம்பியாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணுறாங்க, அவருடைய பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள். இப்போ நீங்கள் இந்த மதிப்பீட்டில் எல்லாத்தையும் குறிச்சிருப்பீங்க, இல்லைன்னா இன்னொரு தாட்டி பார்த்து குறிச்சிக்கோங்க. இதை குறித்ததை வந்து இந்த கோடிட்ட இடத்துல எழுதணும். அதாவது கிராம ஊராட்சி என்பது கிராம அரசில் அடங்கும். அடுத்து கிராம சுயராஜ் என்ற வார்த்தையை முதல் முதலில் அறிமுகப்படுத்தியவர் டேசர்கள் இல்லையா, இங்கே மகாத்மா காந்தின்னு எழுதணும். அடுத்தது 3 முறையின் அடிப்படை கிராம ஊராட்சின்னு எழுதணும். அடுத்து ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார், அதுக்கு கீழே வார்டு உறுப்பினர்னு எழுதிக்கணும். அடுத்து கிராம சபை உறுப்பினர்களின் பணிக்காலம் வந்து 5 ஆண்டுகள் இந்த கோட்டையிட்டு எழுதணும். இதில் எழுதிட்டு இதே மாதிரி ஒரு பேப்பரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எழுதி பள்ளிக்கு கொடுத்து அனுப்புகிறீங்க.